ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். தல அஜித் அப்படின்னு சொன்னாவே இவருக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் அதிகம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டீசெண்டான மனுஷன். இவர மாதிரி ஒருத்தரை பார்த்ததில் அப்படி இப்படின்னு நம்மளோட தல அஜித்னாலே ரொம்ப பாராட்டுகள் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜென்டிலான மேன்னு சொல்லலாம். இவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களெல்லாம் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு படமாக தான் அமையும். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவே ரொம்பவே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலிமை படத்தை வந்து இவரோட நடிப்பில் வந்து உருவாகிட்டுருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனா பாதிப்புனால நிறுத்தி வச்சுட்டாங்க. கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுமே படப்பிடிப்பு மறுபடியும் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அஜித்தோட ரசிகரோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிஞ்சிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த லாங்குவேஜ்லேயும் ஆதிக்க செலுத்த தொடங்கிட்டார் நம்ம அஜித்னு சொல்லலாம். மார்க்கெட் ரொம்பவே பெருசாகுதுங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அஜித்தோட படங்கள் எல்லாத்தையும் கன்னடத்தில் வந்து நிறைய வரவேற்பு பெற்றிருக்குங்களாம். அதனால் விஸ்வாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னடத்தில் ஒளிபரப்பு பண்ணாங்க. அது டிஆர்பிலாம் 50 லட்சத்தை தொட்டிருக்குங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா விவேகம் படத்தை வந்து ஒளிபரப்புனாங்க. இது வந்து 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித்தோட இன்னொரு படத்தை வந்து கன்னடத்தில் ஒளிபரப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. என்ன படம்னா என்னை அறிந்தால். தமிழ்லேயே போட்டால் இன்னொரு தடவை பார்க்கலாமேன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான படம். இதை கன்னடத்தில் வேறு ஒளிபரப்ப போகிறாங்களாம். நிச்சயமாக நம்ம தல அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தாங்க செய்வாங்க. கன்னட மார்க்கெட்டையும் தாண்டி இன்னும் உச்சத்துக்கு போக போகிறாரு நம்ம அஜித்தோட ஃபேன்ஸு. நீங்களும் நிச்சயமாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றி கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.